இந்த வீடியோ ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. டென்சல் வாஷிங்டன் என்பவருடைய சிறிய செய்தியும் சிறிய சாட்சியம். ஒரு கல்லூரியில் பட்ட வெளிப்பு விழாவின் போது அநேகவரிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணி இதை டிரான்ஸ்லேட் செய்தேன். நம்பர் 1. யாரும் இயேசுவை முதலாவதாக வைப்பதில்லை. இயேசுவை முதலாவதாக வையுங்கள். நீங்கள் செய்ய போகிற காரியங்களில், எல்லா வேலைகளிலும், எல்லா முயற்சிகளிலும். ஒரு வேளையில் அந்த வேலையோ அந்த காரியத்தையோ இல்லை அந்த பிஸ்னஸையோ செய்கிறதுக்கு உனக்கு அதில் அநேக குறைகள் இருக்கலாம். அதை செய்து முடிப்பதற்கான பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். அதை செய்து முடிப்பதற்கான வசதி இல்லாமல் இருக்கலாம். அதை செய்து முடிப்பதற்கான திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த காரியங்களில் இயேசுவை முதலாவதாக வைக்கும்போது, அந்த காரியங்களில் நீங்கள் இயேசுவை முன்னிறுத்தும் போது, உன்னிடத்தில் என்னதான் பலவீனம் இருந்தாலும், என்னதான் குறைகள் இருந்தாலும், நிறைவானவர் வந்துட்டா உன் குறைகளெல்லாம் நீங்கி போகும். அவருடைய கிருபையால், அவருடைய இரக்கத்தால் உங்ககிட்ட எந்த விஷயத்தில் குறை இருக்கோ அவருடைய கிருபை அதை நிரப்பிடும். நான் அதை புரிந்து கொண்டேன் 40 வருடங்களுக்கு முன்னதாக. மார்ச் 27, 1975, 40 வருடங்களுக்கு முன்னதாக, அந்த மார்ச் மாதத்திலே நான் கல்லூரி படிப்பை முடித்து 1.7 ஜிபிஏ கிரேடோடு கல்லூரியை விட்டு வெளியே வந்தேன். இது ரொம்ப குறைவுதான். உங்களில் சிலரும் என்னை போல் இருப்பீர்கள். 1.7 கிரேடோட என்னால் எங்கள் அம்மாவோட பியூட்டி பார்லர் கடையில் தான் இருக்க முடிஞ்சது. நான் உட்கார்ந்திருந்து கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணாடியை பார்த்து பின்னால் இருப்பவர்களை கவனித்து கொண்டிருந்தேன். ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அந்த பெண் என்னை பார்த்தாள். நானும் அவளை கவனித்து கொண்டிருந்தேன். அவள் பார்க்கும் போதெல்லாம் நானும் அவளை பார்த்தேன். அவள் என் கண்களை பார்த்தாள். எனக்கு தெரியாது அவள் யார் என்று. திடீரென்று யாராவது ஒரு பேனாவு பேப்பரும் தாருங்கள் என்று அவள் கேட்டாள். என்னிடத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு என்றாள். மார்ச் 27, 1975 அவள் சொன்னாள் என்னை பார்த்து, மகனே, நீ இந்த உலகம் முழுவதையும் பயணிக்கப் போகிறாய் மற்றும் லட்சக்கணக்கான மக்களிடத்தில் பேசப் போகிறாய் என்றாள். அந்த நேரத்தில் என் சிந்தனையில் வந்தது ஒன்றுதான். நானே 1.7 கிரேடோட கல்லூரியை முடித்து வெளியே வந்திருக்கேன். இந்த மார்க்கை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இராணுவத்தில் சேரலான்னு நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் இவள் சொல்கிறாள், நீ லட்சக்கணக்கான மக்களிடத்தில் பேச போகிற, உலகம் முழுசாக சுத்த போகிறேன்னு. இந்த வார்த்தை இப்போதும் என் இருதயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் பாதுகாக்கப்பட்டேன். நான் இயக்கப்பட்டேன். நான் திருத்தப்பட்டேன். நான் இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். அவர் முன்னால் என்னை தாழ்த்தினேன். ஆனால் நான் எல்லா வேளைகளிலும் அவரோடு சேர்ந்தில்லை. ஆனால் அவர் எல்லா வேளைகளிலும் என்னை ஒட்டி கொண்டிருந்தார். அதனால தான் சொல்கிறேன், அவர் எப்போதும் முன்னோடி இருக்கிறார். நீயும் அவரோடு எல்லாவற்றிலும், நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களிலும், நீ ஆசைப்பட்டவைகள், உனக்கு தேவைப்பட்டவைகள் உன்னை தானாக வந்து சேரும். நீ அவரோடு இணைந்திரு, அவரோடு சேர்ந்திரு. எல்லாவற்றிலும் அவரை முன்வை. நம்பர் 2. தோல்விகள். பெரிய தோல்விகள் வரலாம் உன் வாழ்க்கையில். இன்று உன் சுக வாழ்வின் ஆரம்பமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த மிகவும் பயமுறுத்துகிற போராட்டம் நிறைந்த இந்த வெளி உலகத்தில், இந்த நிஜ உலகத்தில் நீ ஒரு முறை தான் வாழப்போகிறாய். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறாய். அதனால் நீ ஆசைப்பட்டவைகளை செய். நீ அடைய நினைத்தது, நீ சாதிக்க நினைத்தது அமைகிற வாய்ப்புகளை விடாதே. சாதிக்க நினைச்சுன்னா பயப்படாதே தோல்விகளை எண்ணி. ஐக்கிய தேர்வில் 9 புள்ளிகளை தந்து அதில் பென்சிலை வைத்து கையை எடுக்காமல் 4 கோடுகளை போட்டு அந்த பாக்ஸை விட்டு வெளியே வர சொல்வார்கள். அந்த பாக்ஸிலிருந்து பயப்படாதே. அதாவது நீ உன் வாழ்க்கைக்கு நீயே போட்ட ஒரு எல்லைகள். பாக்ஸை விட்டு வெளியே வருவதற்கு பயப்படாதே. பாக்ஸுக்கு வெளியே என்ன இருக்குமோ என்று பயப்படாதே. பெரிய தோல்விகளை எண்ணி பயப்படாதே. பெரிய கனவுகளை எண்ணி பயப்படாதே. ஒன்றை மட்டும் மனதில் வைத்திரு. நீ சாதிக்க நினைத்த கனவுகள் உன் வாழ்க்கை லட்சியமாக இல்லாவிட்டால் அது வெறும் கனவுதான். அது வெறும் கனவாக இருந்தால் சகிக்க முடியாத ஏமாற்றத்தை அடைவாய்.
நீ சாதிக்க நினைத்ததை உன் வாழ்க்கை முழுவதுமான லட்சியமாகவோ, இல்லை வருடாந்திர லட்சியமாகவோ, இல்லை மாதத்திற்கான லட்சியமாகவோ, இல்லை தினசரி லட்சியமாகவோ வை. உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உன் லட்சியத்துக்காக, உன் இலக்குகளுக்காக கொடு. எப்போதும் புரிந்து கொள், உன்னுடைய இலக்கை அடைவதற்கு முதன்மையாக இயேசுவை, இரண்டாவதாக ஒழுக்கத்தை செலுத்து, மூன்றாவதாக நிலைத்து நிற்க கற்றுக்கொள். இப்போது உன்னிடத்தில் இயேசு இருக்கிறார், உன்னிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறது, உன் இலக்கை அடைவதற்கான நிலைப்பு தன்மை இருக்கிறது. நீ அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். அதை பற்றி தினமும் திட்டம் தீட்ட வேண்டும். நாம் திட்டம் போடுவது தோல்விக்கல்ல, ஏதோ ஒரு நாள் வெற்றி பெறுவதற்காக தான். கடின உழைப்பு, உழைப்புகள் உண்மையாகவே கடினமான உழைப்புகள், அதுதான் சாதனையாளர்கள் செய்வது. ஒருவேளை உன்னுடைய உழைப்பால் நீ வளர்ச்சியை காணாமல் இருந்தால் சோர்ந்து போகாதே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். எப்படி என்றால், நீ ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ எங்கும் சேரவில்லை. அதற்காக தொடர்ந்து போராடு, உன் இலக்குக்காகவும், உன் லட்சியத்துக்காகவும், உன் வளர்ச்சிக்காகவும். நம்பர் 3, உன் சரீரம் ஒரு நாள் மண்ணிற்கு தான் போக போகிறது. நீ எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் உன்னோடு கொண்டு போக முடியாது. உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கு என்கிறது முக்கியமில்லை, அதை வைத்து என்ன செய்தாய் என்கிறது தான் முக்கியம். எல்லாரிடத்திலும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கிறது. சிலர் விவசாயி, சிலர் கூலி வேலை பார்க்கிறார்கள், சிலர் டாக்டர், சிலர் லாயர், சிலர் டீச்சர், சிலர் இன்ஜினியர், சிலர் நர்ஸ், மற்றும் சிலர் போதகர்கள். நீ இந்த உலகத்தில் சுயநலமாக இருக்கிற ஒரு காரியம் மற்றவங்களுக்கு உதவாதது. ஏன் சுயநலம்? எதிலையுமே மனநிறைவு இல்லை. மனநிறைவோடு நன்மைகளை செய்யலாமே, அது உனக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். எனக்கும் மன நிம்மதி, ஆறுதல் எல்லாமே மற்றவர்களுக்கு உதவுவதிலிருந்து தான் கிடைத்தது. மற்ற எதுவும் அதற்கு ஈடில்லை. இயேசுவும் அதை தான் செய்தார். பைபிள் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுத்தார். காது கேட்க முடியாதவர்களுக்கு காது கேட்க வைத்தார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். பேச முடியாதவர்களை பேச வைத்தார். மரித்தோரை உயிர்த்தெழ செய்தார். அடுத்தவங்களை எப்படியெல்லாம் தூக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் தூக்கிவிட்டார். அதே போல் தான் நாமும் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்து மற்றவர்களுக்கு உதவலாமே. அதுக்கு எதுவுமே ஈடில்லை. நிறைய நகைகள் அல்ல, பெரிய வீடுகள் அல்ல, வாகனங்கள் அல்ல. உண்மையான சந்தோஷம், உண்மையான வெற்றியின் ரகசியமே மற்றவர்களுக்கு உதவுறதுல தான் இருக்குது. நான் இறுதியாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, உன் காலணிகளை உன் கட்டிலுக்கு கீடாக களைச்சி போடு. இன்று இரவு உன் காலணியாகிய கோபம், எரிச்சல், பொறாமை, மேட்டிமை, தவறான பார்வை, தவறான சிந்தனை எல்லாவற்றையும் இன்று இரவு களைச்சி போடு. எல்லாவற்றையும் களைச்சி போடு. ஆண்டவர்கிட்ட ஒன்று ஒப்பு கொடுத்துரு. ஏனென்றால் காலை எழுந்ததும் உன் முழங்காலால் அவரை அடைவதற்கு. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்கள் இரக்கத்துக்கு நன்றி, உங்கள் கிருபைக்கு நன்றி, நீங்கள் என்ன புரிந்து கொண்டதுக்கு நன்றி, ஞானத்தை தந்ததுக்கு நன்றி, என் பெற்றோருக்காக நன்றி, உம் அன்பிற்கு நன்றி, உம் தயவுக்கு நன்றி, உம் பணிவுக்கு நன்றி, உம் அமைதிக்கு நன்றி, நீங்கள் தந்த செழிப்புக்கு நன்றி. முன்னதாகவே நன்றி சொல்லி, எதெல்லாம் உன்னிடத்தில் ஏற்கனவே உன்னுடையதோ இதைத்தான் நானும் என் வாழ்க்கையில் கடைபிடித்தேன். இதனால் தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன். இயேசு என்னை இன்னும் இந்த நிலையில் நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கும் அநேக மக்களிடத்தில் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் ஏற்கனவே இருக்கிறவைகளுக்காக நன்றி சொல்லு. அவரிடத்தில் உண்மையான ஆசை, நல்ல விஷயங்களுக்காக உன் இருதயத்தில் இருந்தால் அதை இயேசு நடத்தி காட்டுவார். நீ உட்கார்ந்த இடத்தில் கையை நீட்டிய மாத்திரம் போதும் அவர் வாய்க்க பண்ணுவார். அது ஏற்கனவே உன்னுடையதாக இருக்கும். மற்றும் உனக்கு வேண்டும் என்கிற எந்த நல்ல விஷயங்களும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை எடுத்துக்கொள். ஏனென்றால் நீ அதற்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்கிறாய், உழைத்திருக்கிறாய். உன் இலக்கு, உன் லட்சியத்தை அடைந்த பின்பு நீ தொடங்கிய இடத்திற்கு திரும்ப வா. அதில் உன்னை போல காத்துக்கிட்டு இருக்கிற இன்னொருத்தருக்கு கை கொடுத்து எழுப்பிவிடு. ஒருவர் மற்றொருவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். உன் வாழ்க்கையை மட்டும் வாழ்வதற்கு போராடாதே, வித்தியாசமாக எதையாவது செய்வதற்கு போராடு. மற்றவர்களும் எழுப்பிவிட்டு வாழ்ந்து பார். எல்லாவற்றிலையும் இயேசுவை முன்ன நிறுத்தி பார், என்ன நடக்குதுன்னு. எல்லாவற்றிலும் அவரை நீ நம்பி இரு. ஆண்டவரே, நீங்கள் இதை எனக்கு தருவீங்களோ
இல்லை தரமாட்டிங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரை, நான் அவரை எல்லாவற்றிலும் முன்ன நிறுத்தி பாரு, ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆமென்.